இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நம்பிக்கை எங்களது பாரம்பரியம். நீங்க டிஎன்சி சிட்ஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி உங்க பெயர் மற்றும் போன் நம்பரை பதிவு செய்யுங்க. எங்களோட சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். வணக்கம் சார். வணக்கம் சார். மத்திய அரசு இந்த பெட்ரோல் டீசல் மீதான அந்த கலால் வரியை குறைச்சிருக்காங்க. தீபாவளிக்கு ஆன பரிசாதான் இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கிறதா பாஜக தான் பேசிட்டு வராங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் தோல்விக்கு கிடைத்த அதிர்ச்சியில கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதனால தீபாவளிக்கு பரிசெல்லாம் கொடுத்தேன். என்ன பரிசு கொடுத்துருக்காங்க? தீபாவளிக்கு பரிசு 100 ரூபாய்க்கு மேல ஏறி போயிட்டு இருக்கு பெட்ரோலும் டீசலும். இதுல 3 ரூபா 5 ரூபா குறைக்கிறது, 10 ரூபா குறைக்கிறது வந்து ஒரு தேர்தல் அந்த நார்த்தில் நடந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பயந்து இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. வெளியே இது வந்து தீபாவளி பரிசு அல்ல, இது வந்து ஒரு பயத்தின் விளைவாக வெளிப்பட்ட ஒரு விலை குறைச்சிடலாம். இது வரைக்கும் பாஜக பேசிட்டு வந்தது என்னன்னா பெட்ரோல் டீசல் விலைக்கான அந்த விலையெல்லாம் குறைச்சா மக்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செய்ய முடியாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ இந்த வரி குறைப்ப அவங்க எப்படி பார்ப்பாங்க? அந்த வாதத்தை என்ன பண்ணுவாங்க? என்ன நலத்திட்ட உதவி பண்றாங்க? 2015 வந்து 14 வந்து நரேந்திர மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா பதவியேற்றார். 2015 அவர் ஒரு மாநாட்டில் பேசும் பொழுது சொன்னாரு, நம்மளுடைய பெட்ரோல் டீசல் டிபெண்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 67% இருக்கு. அதாவது பெட்ரோல் டீசலுக்காக நம்ம வந்து வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடிய இது வந்து 77% இருக்கு. இதுல வந்து இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள்ல நான் வந்து 2020 65% நான் குறைப்பேன் அப்படின்னு. இப்ப 2021 இது 82% வந்து உயர்ந்திருக்கு. 77% இருந்த பெட்ரோல் டீசலுக்கு இருந்த இறக்குமதியை சார்ந்திருக்கக்கூடிய இந்தியா 65% குறைப்பேன் என்று சொன்ன மோடி இன்றைக்கு அவரது கடந்த 7 ஆண்டுகால ஆட்சியில 82% மாத்தினதான் அவரது சாதனை. இதுதான் அவருடைய சாதனை. அப்ப இவங்க வந்து இப்ப குறைச்சிருக்கிறது வந்து பெரிய விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வந்து கடந்த பிப்ரவரியில சென்ட்ரல் வந்து என்னுடைய எக்ஸைஸ் டியூட்டி வந்து 32 ரூபா 98 ரூபா ஆன் பெட்ரோல், டீசல் வந்து 31 ரூபா 83 பைசா ஆன் டீசல் எக்ஸைஸ் டியூட்டி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது எண்ணெய் நிறுவனங்கள் கூட்டுட்டு குறையுது அப்படின்னு அது மேல காரணத்தை சொல்லி இவங்க தப்பிச்சுக்குவாங்க, அதெல்லாம் கிடையாது. எண்ணெய் நிறுவனங்கள் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரல்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பேரல் 159 லிட்டர் வந்து ஒரு பேரல். ஏப்ரல்ல வந்து ஒரு பேரலுடைய காஸ்ட் 4688 ரூபா 36 பைசா. இப்போ 159 லிட்டர் அப்படின்னா ஒரு பேரல் அப்படின்னா ஒரு லிட்டருக்குரிய காஸ்ட் வந்து 29 ரூபா 49 பைசா தான். அப்போ நம்ம பேசிக் குரூட் ஆயிலுக்கு நம்ம கொடுத்து வாங்குற ப்ரைஸ் வந்து 29 ரூபா 49 பைசா. இந்த குரூட் ஆயில்ல 29 ரூபா 49 பைசா வாங்கி அதை பெட்ரோலாகவும் டீசலாகவும் ரிஃபைன் பண்ணணும். அப்போ பேசிக் ஆயில் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனியினுடைய காஸ்ட்டு என்னென்ன கேட்டகரி கால்குலேஷன் வந்து என்ட்ரி டேக்ஸு, ரிஃபைனரி டேக்ஸு, ரிஃபைனரி ப்ராசஸிங் சார்ஜு, ப்ராசஸிங் சார்ஜு, ஓஎம்சி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய மார்ஜினு, அப்புறம் வந்து இதனுடைய ஃப்ரைட் சார்ஜ், இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலுக்கு வந்து 3 ரூபா 82 பைசா ஒரு லிட்டருக்கும், டீசலுக்கு வந்து 7 ரூபா 25 பைசா ஒரு லிட்டருக்கும் வச்சாங்க. இதுதான் கணக்கு. அப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா பேசிக் காஸ்ட்டு ஃபியூல் ஆஃப்டர் த ரிஃபைனரி காஸ்ட் ரெண்டும் சேர்ந்து 33 ரூபா 31 பைசா ஒரு லிட்டருக்கு வருது. அதே பெட்ரோலுக்கு 36 ரூபா 74 பைசா ஒரு லிட்டருக்கு வந்து வருது. இதுக்கு அடுத்து இதுதான் பேசிக் காஸ்ட், அதாவது ரிஃபைனரி காஸ்ட் வித்து க்ரூட் ஆயில் ப்ராசஸிங் எல்லாம் சேர்த்தே இவ்வளோதான். அப்போ இதுக்கு அடுத்து வந்து எக்ஸைஸ் டியூட்டி, அப்போ ரோடு செஸ்ஸு, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுறதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா
ஒரு லிட்டருக்கு வந்து 13 ரூபா பண்ணிட்டு இருந்தாங்க பெட்ரோலுக்கு, 16 ரூபா டீசலுக்கு பண்ணாங்க. இன்னைக்கு அது எங்க வந்து நிக்கிது அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 ரூபா வந்து ஒரு தன்னுடைய சென்ட்ரலுடைய எக்ஸைஸ் டியூட்டி வந்து 32.98 ரூபா பெர் லிட்டருக்கும், எக்ஸைஸ் டியூட்டியான டீசலுக்கு வந்து 31.83 ரூபா பெர் லிட்டருக்கு வந்து பட்ஜெட் 2021 பட்ஜெட்ல வந்து நாங்க வந்து இதை குறைக்கிறோம், கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கு வந்து 1.04 ரூபா குறைக்கிறோம், டீசலுக்கு வந்து 1.08 ரூபா பெர் லிட்டருக்கு குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸைஸ் டியூட்டி பேசிக் எக்ஸைஸ் டியூட்டியில இருந்து, அதே மாதிரி ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டியில இருந்து 1 ரூபா தலா 1 ரூபா பெட்ரோலுக்கு 1 ரூபா டீசலுக்கு 1 ரூபா குறைக்கும். அப்ப என்ன சரி 2 ரூபா 4 பைசா 40 பைசா லிட்டருக்கும் பெட்ரோலுக்கும், 2 ரூபா 80 பைசா பெர் லிட்டருக்கும் குறைச்சாங்க. எப்ப பட்ஜெட்டுக்கா குறைச்சிட்டு அதனுடைய பெட்ரோலுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டியா 11 ரூபா பெர் லிட்டர் ஆன் பெட்ரோலுக்கும் 8 ரூபா பெர் லிட்டர் ஆன் டீசலுக்கும் வச்சாங்க. அதை குறைச்ச ஒரு 3 மாசத்துலயே வந்து 13 ரூபாயிலிருந்து 16 ரூபா ஏற்றிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 ரூபா 33 ரூபா வந்து ஒரு லிட்டருக்கும், 32 ரூபா வந்து ஒரு லிட்டருக்கும் டீசலுக்கு இப்படி வந்து இருந்துச்சு. இதுல வந்து இவங்க குறைச்சிருக்கிறது வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட். அப்ப இந்த நெக்லிஜிபிள் அமௌண்ட்டை குறைச்சிட்டு நீங்க உற்பத்தி காஸ்ட்டுக்கு ஈக்குவலன்ட்டுக்கு மேல உற்பத்தி காஸ்ட்டை விட ஈக்குவலண்டா நீங்க எக்ஸைஸ் டியூட்டி போடுறீங்க. அதை தாண்டி என்ன போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தாண்டி வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ்ட் பெட்ரோலுக்கு வந்து 1 லிட்டருக்கு 2.80 ரூபா, டீசலுக்கு வந்து 1 லிட்டருக்கு 4 ரூபா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ்ட் போடுறாங்க. அப்ப இந்த செஸ்ட் இதை தாண்டி அதுக்கு அடுத்து வந்து சென்ட்ரல் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இப்ப நம்ம என்ன பண்றோம் டோலுக்கு பெட்ரோல் இதுவரை பார்க்கும் போதே வந்து டாக்ஸ் கட்டிடுறோம், எது வெஹிக்கிள் 2-wheeler 4-wheeler வாங்கும் போதே வெஹிக்கிளுக்கு டாக்ஸ் கட்டுறோம், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறோம், அப்புறம் வந்து டோல் டாக்ஸ் வேற கட்டுறோம், டோலுக்கு டாக்ஸ் கட்டுறோம், டோல் கட்டுறோம். ஒரு ஒரு டோலை கிராஸ் பண்ணா 70 ரூபா 70 பைசா 75 ரூபா 140 ரூபா. இப்போ வந்து அந்த டோல் காசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நீங்க டோல் இந்த ஃபாஸ்டாக் எடுத்தீங்கன்னா 250 ரூபா நீங்க வந்து அட்வான்ஸாக கட்டணும். இந்த 250 ரூபா அட்வான்ஸாக கட்டி இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வெஹிக்கிள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடியை இந்த கம்பெனி வந்து அந்த அந்த அதை மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கம்பெனி 1000 கோடி ரூபா அனாமத்தான் வச்சிருக்கு. 250 ரூபா அட்வான்ஸ் எதுக்கு கட்டணும்? அந்த 250 ரூபா அட்வான்ஸ் கட்டிட்டு அதுக்கு மேலே டோல் கட்டிருக்கேன், அது டோல் சார்ஜ் கம்மியாக போயிடுச்சுன்னா அந்த அட்வான்ஸே நீங்கள் கழிக்க முடியாது, திரும்பி நீங்கள் வந்து டபுள் டேக்ஸ் கட்டணும். அதில் 1000 கோடி ரூபா அது நீங்கள் வந்து ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ் எப்போ நீங்கள் திருப்பி வாங்குவீங்க? காரை விற்கணும் இல்லை கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒடியணும் எப்போ நீங்கள் திருப்பி வாங்குவீங்க? இப்போ இந்த 1000 கோடி ரூபா அனாமத்தாக நிற்கிது, இதுக்கு வட்டி என்னாச்சு? இதில் 1000 கோடி ரூபா அனாமத்தாக நிற்கிது. இதை தாண்டி சென்ட்ரல் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு ஒன்று செஸ்ட் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ரூபா சார்ஜ் பண்ணணும், 14.48 ரூபா சார்ஜ் பண்ணும். அப்போ இதுலேருந்து மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னா 2019-20 90,252 கோடி வந்துருச்சு. இது ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, இதுக்கப்புறம் டோல் டேக்ஸு, இதுக்கப்புறம் அதில் அட்வான்ஸு. இப்போ 90,000 கோடி இதில் கலெக்ட் பண்ணுறாங்க. 2020-21 எஸ்டிமேட் பண்ணது 1,26,000 கோடி, ஆனால் வந்தது எவ்வளோ தெரியுமா கலெக்ஷன் பண்ணது 2,31,000 கோடி. 2021-22 இவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறது 2,44,000 கோடி. இப்போ 2,44,000 கோடி சென்ட்ரல் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் இருந்து மட்டும் வருது. அப்போ இத்தனையும் இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இவங்க இதுலேருந்து மக்களுக்கு என்ன நன்மை பண்ணியிருக்காங்க? கேஸ் கேஸ் வந்து நாங்கள் வந்து மானியத்தை டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு பெனிஃபிஷரின்னு சொன்னாங்க. அப்போ டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு பெனிஃபிஷரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்போ கேஸ் விலை எவ்வளோ வச்சு 1000 ரூபாய்க்கு மேலே போச்சு. கமர்ஷியல் கேஸ் 2000 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ என்ன இவங்க மானியம் கொடுத்துருக்காங்க? இவங்க மானியம் கொடுத்தது எவ்வளவு? 100 ரூபாயா 200 ரூபாயா? அதுக்கு மக்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இந்த மானியம் பெட்ரோல் டீசல் வர 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டே இருக்கு. இவங்க என்ன திறமையான ஆட்சி நடத்துறாரு இவர் நரேந்திர மோடி. அப்போ இன்னைக்கு தேர்தலில் தோத்த உடனே 2 ரூபா 3 நீங்கள் பெட்ரோல் டீசல் விலைய ஒரு அமௌண்ட் குறைக்கிறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் அடி விழுந்தால் தானே, நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஓட்டா தானே நீங்கள் வந்து குறைப்பீங்க.
அப்போ நீங்க கொடுத்த ப்ராமிஸ உங்களால கீப்அப் பண்ண முடியல, 77% இறக்குமதியை சார்ந்திருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையிலிருந்து நான் 65% குறைப்பேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு எங்க போய் நிக்குது, 82% ஏறி போய் நிக்குது. அப்ப நம்ம நம்ம வந்து பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்கு கொடுக்கக்கூடிய பணம் மட்டும் எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 700,000-800,000 கோடி வருடத்திற்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பட்ஜெட் 30,00,000 கோடி. பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்கு கொடுக்கிற பணம் 700,000-800,000 கோடி. நம்மளுக்கு இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் 3,00,000 கோடி. அப்ப நீங்க என்ன என்ன நிர்வாகம் பண்றீங்க, உங்களுக்கு என்ன நிர்வாகம் பண்ண தெரிஞ்சிருக்கு? அப்ப பெட்ரோல் டீசல்ல டிபெண்டன்சி குறைக்கணும்னா என்ன பண்ணணும், இது சிந்தனை செய்யணும்ல. சிந்தனை செய்வதற்கு என்ன தகுதி இருக்கு, திறன் இருக்கு, அறிவு இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அப்ப 7 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்துட்டு யாவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை வந்து நான் வீராவசமா பேசிட்டு போறதா, இந்த அதாவது வாய் சொல்லில் வீரரடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எம்டி டப்பா, ஓகே, அதாவது எம்டி வெற்று தகரடப்பா, இந்த தகரடப்பா வாய் சொல்லும் வீரர்களை வைத்து நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த தகரடப்பா வீரர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் தான் குற்றவாளி, அதைத்தான் தாங்கணும், மக்கள் தான் தாங்க. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தொடர்ந்து பேசிட்டு வந்தது என்னன்னா, பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் விலைய குறைக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ குறைச்சத தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க, இந்த இரட்டை நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? இருக்கதே எல்லாத்தையும் ஜிஎஸ்டி கொண்டு போயிட்டாங்க, மாநிலத்துக்கு என்று எந்த அதிகாரமும் கிடையாது. இப்ப மாநிலத்துக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டியில வந்து ஏற்கனவே இருந்த வேட் இருந்தது, அதுக்கு முன்னால சேல்ஸ் டாக்ஸ் இருந்தது, எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே வரியாக்கி ஜிஎஸ்டியை கொண்டு போய் இந்த பெட்ரோல் டீசலையும் கொண்டு போயிட்டா மாநிலங்கள் எதை வச்சு ரன் பண்ணும்? மாநிலங்கள்ல இருக்கவங்கலாம் என்ன வந்து வரி இல்லாத வருமானத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்களா இருக்காங்க? இங்க இவங்களும் உங்களை மாதிரிதானே இருக்காங்க, ஆட்சியில இருக்காங்க. உங்க மோடிக்கு எந்த அளவுக்கு ஞானம் இல்லையோ அந்த அளவுக்கு அதை விட ஓரளவுக்கு பெட்டரா இருக்காங்கன்னா மற்ற மாநில முதல்வர். மோடி வந்து ஒரு பெட்ரோல் டீசல் விலைய 30-40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கீழே கொண்டாந்துட்டாரு அப்படின்னா, நீங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய உபதேசங்களை, நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்று மாநில முதல்வர்கள் செயல் பண்ணலாம். உன்னால தான் குறைக்க முடியலையா, நீ வந்து 60 ரூபா நான் 50 ரூபால இருந்த பெட்ரோல் டீசல் விலையை இன்னைக்கு 100 ரூபா டபுள் மடங்கா ஏற்றி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தான் உங்க திறமை, ஆட்சியினுடைய ஆடும் திறமை, ஆட்சியினுடைய நிர்வாக திறமை இருக்கு. நீங்க எந்த சாத்தான் வேதம் ஓதலாமா, சாத்தான் வேதம் ஓதலாமா? அப்ப வேட் ஜிஎஸ்டியில கொண்டு வந்துட்டா, பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி கொண்டு வந்தா அதுலயும் கமிஷன் அடிச்சு போலான்னு பாக்குறீங்களா? நீங்க மாநிலத்துக்கு இந்த தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய 20,000 கோடி ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையே கொடுக்க முடியல உங்களால. உங்களால வந்து ஜிஎஸ்டியில கொண்டு வரணும், எதுக்கு கொண்டு வரணும், ஏன் கொண்டு வரணும்? அதை வச்சுதானே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டி 33 ரூபா போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வேட் என்ன போடுறாங்க, 20 ரூபா போடுறாங்க, 20-27 ரூபா வரைக்கும் போடுறாங்க. அப்ப அதை வச்சாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணணுமா இல்லையா? எல்லா டூட்டியும் நீங்க எடுத்துட்டு போயிருங்க, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. அப்ப சென்ட்ரல் ஜிஎஸ்டியில நீங்க வந்து மாநிலத்துக்குரிய டெவல்யூஷன் வந்து நீங்க கொஞ்சம் ஏதோ கொடுப்பீங்க, அதுலயும் நிலுவை தொகை வச்சுக்கீங்க, அந்த பணமும் ஒழுங்கா வந்து சேராது. இதையும் ஜிஎஸ்டியில கொண்டு வந்துரு அப்படின்னா எது கொண்டாடணும்? ஏற்கனவே மாநில அரசு வந்து 5 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா அவங்களால குறைக்க முடியல, 3 ரூபா குறைச்சாங்க. நீங்க இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ அன்னைக்குள்ள குறைச்சிருக்கணும், இன்னைக்கு எலெக்ஷன்ல தோத்த பிறகு நீ குறைச்சு விட்டு நீ என்ன வீராவசம் பேசுறேன், உனக்கு என்ன தகுதி இருக்கு அதை பேசுறதுக்கு? எல்முருகன் கேக்குறாரு, மத்திய அரசு இப்போ பெட்ரோல் டீசல் அந்த கடால் வரையை குறைச்சிட்டாங்க, இனி மாநில அரசு தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்றாரு, மாநில அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மாநில அரசு எது குறைக்கணும்? மத்திய அரசு 32 ரூபா எக்ஸைஸ் டியூட்டி வாங்குது இல்ல, அதை மாநில அரசு வாட்டு வந்து 19 ரூபா 20 ரூபா வாங்குது. மாநில அரசுக்கு ஈக்குவலண்டா 19 ரூபாய் குறைக்க சொல்லுங்க போதும். இப்ப என்னாச்சு, 19 ரூபா குறைஞ்சாங்கன்னா 100 ரூபாய்க்கு கீழே வந்துடும் பெட்ரோல், 80 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு வந்துடும். 20 ரூபா குறைக்க சொல்லுங்களேன். எல்முருகனையும் அண்ணாமலையும் போய் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து மாநில அரசு 20 ரூபா தான் வாங்குது, மாநில அரசு எந்த மாநில அரசு 20 ரூபா எந்த மாநில அரசுக்கு வாட்டுக்கு ஈக்குவலண்டா நீ பெட்ரோல் டாக்ஸ் குறை, சென்ட்ரல் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு வந்து 14 ரூபா வாங்குற, அதுல வந்து பாதியா குறை, 7 ரூபாய குறை, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ல வந்து 50% குறை, குறைச்சு நீ வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க சொல்லுங்க, இவங்களால குறைக்க முடியும், குறைஞ்சிட்டு ஆட்சி நடத்த சொல்லுங்க. திறமையானவங்க தானே, ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு 7,00,000 கோடியை வந்து தள்ளுபடி பண்ணக்கூடிய மத்திய அரசு ஏன் பொதுமக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசலுக்கு 50% குறைக்க முடியாதா? ஏன் முடியாது?
மாநிலருக்கு ஈக்குவலண்டா வேன் வாங்குற அளவுக்கு எக்ஸைஸ் டியூட்டி குறைக்க சொல்லுங்க, டெஸ்ட குறைக்க சொல்லுங்க, குறைக்க சொல்லிட்டு ஆட்சி நடத்த சொல்லுங்க. அதை சொல்ல சொல்லட்டும் எல்முருகனும் அண்ணாமலையும் அதை சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்க. இவங்க வந்து மாநில அரசுக்கு இவங்க ஆலோசனை சொல்ல தேவையில்லை, சொல்றது தகுதி அவங்கள்ட்ட கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாடு நிதியமைச்சர் சொல்லிக்கிட்டு வந்தது, நீங்க ஃபர்ஸ்ட் கலால் வரியை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவங்க அரசியல் காரணத்துக்காகவோ எதுக்காகவோ குறைச்சிட்டாங்க, கலால் வரியை குறைச்சிட்டாங்க. இது மாநில அரசு எவ்வளவு குறைச்சிருங்க நான் கேக்குறேங்க, கலால் வரி 32 ரூபாயில நீங்க எவ்வளவு குறைச்சிருக்காங்க சொல்லுங்க. பெட்ரோல் எவ்வளவு குறைச்சிருக்காங்க? பெட்ரோலுக்கு 5 ரூபா, டீசலுக்கு 10 ரூபா. பெட்ரோலுக்கு 5 ரூபா, டீசலுக்கு 10 ரூபா குறைச்சிருக்கீங்கல்ல. நீங்க வந்து 32 ரூபா, 32 ரூபாயில 5 ரூபா குறைச்சிருக்கீங்க. எப்ப எவ்வளவு ஆச்சு? 33 ரூபாயில 5 ரூபா குறைச்சிருக்கீங்க. 27 ரூபா, 20 ரூபா குறைக்க சொல்லுங்க. இன்னும் 7 ரூபா குறைக்க சொல்லுங்க பெட்ரோலுக்கு. டீசலுக்கு இன்னும் 20 ரூபா எக்ஸைஸ் போட்டு 20 ரூபான்னு வைக்க சொல்லுங்க. 16 ரூபாய்க்கு ஏற்கனவே இருந்த 16 ரூபாய்க்கு கொண்டாட சொல்லுங்க. ஏற்கனவே இருந்த 16 ரூபாய்க்கு அவங்க கொண்டாட சொல்லுங்க. 13 ரூபாய்க்கும் 16 ரூபாய்க்கும் கொண்டாட சொல்லுங்க. குறைக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? அதை குறைச்சிட்டு நாங்கள் ஆட்சி ஆளுவோம், ஆட்சி நிர்வாகத்திறன்ல வளர்ச்சியை கூட்டுவோம், வருமானத்தை பெருக்குவோம் சொல்ல சொல்லுங்க. இத்தனை ஆண்டு காலம் உருவாக்கப்பட்ட பப்ளிக் செக்டர் கம்பெனியை ஒழுங்கா நிர்வாகிக்க பஸ் இல்லாம இல்லாம அந்த பப்ளிக் செக்டர் கம்பெனி பிரைவேட் செக்டரை மாற்றக்கூடிய ஒரு பிரதமர் எப்படி வந்து இவருக்கு ஆட்சி நிர்வாகத்தினுடைய திறமை வந்துடும், இவரால் எப்படி குறைக்க முடியும்? தைரியமா குறைக்க சொல்லுங்க பாப்போம். அதுக்கப்புறம் வேணா இன்னொரு 5 ரூபாய ஸ்டேட் கவர்மெண்ட் குறைக்க சொல்லலாம். குறைச்சிட்டு இவங்களை வந்து வருமானத்தை பெருக்கி இவங்களை ஆட்சி நடத்த சொல்லுங்க. வரியை நம்பித்தானே ஆட்சி நடத்துறாங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி எவ்வளவு வருது? வருஷத்துக்கு 11 லட்சம், மாசத்துக்கு 1 லட்சம், 1.5 லட்சம் வருது ஜிஎஸ்டி. பெட்ரோல் டீசல்ல இருந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி வருது. 1.5 லட்சம் கோடி இதுல இருந்து 1.5 லட்சம் கோடி வருது. வருமானத்தை பெருக்குங்க. இத்தனை பப்ளிக் செக்டர் கம்பெனி வச்சிருக்கீங்கல்ல, எதாவது தலைமை தாங்கிறது யாரு? உங்க அமைச்சர்கள் தானே? அதை தலைமை தாங்கிறது யாரு? உங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் தானே? அவங்களுக்கு திறன் இல்லையா? திறமை இல்லையா? தைரியம் இல்லையா? ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டாங்க, சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டாங்க, டெண்டர்ல வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு வாங்க, தலையிடாம இருங்க, காம்படிட்டிவ பிட் பண்றதுக்கு வழியை உருவாக்குங்க. நீங்க இருக்க சொத்தெல்லாம் பப்ளிக் செக்டர் சொத்தெல்லாம் வித்துப்பிட்டு பிரைவேட் செக்டருக்கு வித்துப்பிட்டு பப்ளிக் செக்டருடைய லேண்டனுடைய வேல்யூவை வந்து நீங்க குறைச்சு மதிப்பிட்டு 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கைட்லைன் வேல்யூ வச்சு குறைச்சு மதிப்பிட்டு இன்னைக்கு பப்ளிக் செக்டர் கம்பெனியை வித்து பிரைவேட் செக்டார்கள் வளங்கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய நீங்கள் உங்களால் எப்படி ஆட்சி நடத்த முடியும்? உங்களால் எப்படி நிர்வாகத்திறமையோட ஆட்சி நடத்த முடியும்? உங்களால் எப்படி வரி இல்லாமல் ஆட்சி நடத்த முடியும்? வரி இல்லாமல் யாரும் ஆட்சி நடத்த முடியாது. ஆனா வரியை குறைத்து ஆட்சி நடத்தக்கூடிய தெம்பு கூட இருக்கா? வருமானத்தை பெருக்கக்கூடிய வழிமுறை உங்கள்கிட்ட இருக்கா? வருமானத்தை பெருக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்கா? வருமானத்தை பெருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை உங்கள்கிட்ட இருக்கா? இருந்துச்சுன்னா அந்த 7 வருஷத்துல என்ன வந்து எங்க வந்து எங்க எப்படி போச்சு இந்த தொலைநோக்கு பார்வை எப்படி வந்துச்சு சொல்லுங்க பாப்பா. 120 லட்சம் கோடி கடனை வச்சிருக்கீங்க. 120 லட்சம் கோடி கடன், 900 லட்சம் கோடியினுடைய தனிப்பட்ட நபர்கள் இண்டிவிஜுவல் ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவலுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய 400 கம்பெனிகள், கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. அதுல 400 மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லார்ட்டையும் சேர்த்து மொத்தம் 900 லட்சம் கோடி தனியார்கிட்ட போய் சொத்து சேர்ந்துருக்கு. இன்னைக்கு பட்ஜெட்ல 30 லட்சம் கோடியை உன்னால திரட்ட முடியல. 2 ட்ரில்லியன் எக்கானமில இருந்து 5 ட்ரில்லியன் எக்கானமியை நான் உருவாக்குவேன்னு சொன்னீங்க. எங்க உருவாக்க போறீங்க? எப்படி குரோத் கொண்டாட போறீங்க? என்ன வழிமுறை வச்சிருக்கீங்க? என்ன பிளான் இருக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன பிளான் இருக்கு? எத்தனை நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்களா? எத்தனை நாள் என்ன பண்ணிருக்கணும்? அப்துல் என்ன சொன்னாரு? 2020க்குள்ள 20% எத்தனால் டிபெண்டன்சி எத்தனால மிக்சிங் சொன்னாரு. இலக்கு கொடுத்தாரு, டார்கெட் கொடுத்தாரு, பிளான் கொடுத்தாரு, செயல் திட்டம் கொடுத்தாரு, மிஷன் கொடுத்தாரு. செஞ்சீங்களா? இன்னைக்கு என்ன 7% எத்தனால தான் நீங்க வச்சிருக்கீங்க? பயோடீசல் இன்னைக்கு பயோடீசல் உற்பத்தி எவ்வளவு பண்ணிருக்கணும்? கிட்டத்தட்ட 60 மில்லியன் டன்ஸ் பயோடீசல் உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்தியாவுக்கு இருக்கு. அப்படின்னா எவ்வளவு? 60,000 மில்லியன் லிட்டர் உருவாக்கணும். நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க? 650 மில்லியன் லிட்டர் தான் உங்களால உருவாக்க முடிஞ்சிருக்கு. 60,000 மில்லியன் லிட்டர் பயோடீசல் எங்க? 650 மில்லியன் லிட்டர் பயோடீசல் எங்க? அப்ப 60 மில்லியன் டன் 60,000 மில்லியன் லிட்டர் பயோடீசல் உருவாக்கக்கூடிய தகுதி திறமை இந்தியாவுக்கு இருந்தும் 170,000 விமானங்கள் விண்ணில் இன்னைக்கு டெய்லி பறந்துகிட்டு இருக்கு.
அதுல 50% மேல இன்னைக்கு பயோடீசல போட்டு பறந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பயோடீசல் ஹம்பாக இந்தியா மாறி இருக்க வேண்டும் என்ற லட்சியத்தை கொடுத்தார் அப்துல் கலாம். எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பை 2030 என்ற லட்சியத்தை கொடுத்தார். என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? உங்களால முடிஞ்சதா 660 மில்லியன் லிட்டர் எங்க டார்கெட் இலக்கைங்க 2020ல் நீங்க 650 மில்லியன் லிட்டர் தான் வந்திருக்கு. அது ஏதோ இண்டிவிஜுவல் என்டர்பிரனர்ஸ் ஏதோ உருவாக்குறாங்க. உங்களுக்கான மிஷன் எங்க? பயோடீசல் மிஷன் எங்க? தமிழ் இந்தியன் கவர்மெண்டுடைய பயோடீசல் மிஷன் எங்க போச்சு? எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் வரணும், எரிசக்தி சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற இலக்கை கொடுத்தார் அப்துல் கலாம் 2030க்குள்ள. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சோலார் எனர்ஜி இலக்கு 20,000 மெகாவாட்டு 20,000 மெகாவாட்டுக்கு 40,000 மெகாவாட்டு உற்பத்தி பண்ணிட்டீங்க, பரவாயில்ல பாராட்டுறேன். ஆனா எப்படி உற்பத்தி பண்ணீங்க? 75,000 கோடிய சைனாவுக்கு கொடுத்து சைனாவில இருந்து 75,000 கோடிக்கு சோலார் பேனல் இறக்குமதி பண்ணி 40,000 கோடிக்கு சோலார் எனர்ஜி உற்பத்தி பண்ணிருக்கீங்க. இந்த இதனால் பலன் பெற்றது யாரு? அதானியும் அம்பானியும் மிகப்பெரிய கார்பரேட் தான் பலன் பெற்றிருக்கான், வேற யாரும் கிடையாது. ஓகே, கோல் இறக்குமதி 4 நாளைக்கு கோல் இறக்குமதி இல்ல, 6 மாசம் அடுத்த 6 மாசத்துக்கு கோல் இல்லாம கரண்ட் பவர் ப்ராப்ளம் வந்துடும். 52% நிலக்கரியை நம்பி இருக்கோம் நம்ம. கோல் இறக்குமதிக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க நீங்க? கிட்டத்தட்ட 1,000 டன் வேணும் நம்மளுக்கு, 1,000 மெட்ரிக் டன் வேணும் கோல். 750 மெட்ரிக் டன் உற்பத்தி இந்தியாவில், 750 மெட்ரிக் டன் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றீங்க. இதுக்கு கூட செலவாக கூட பணம் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி. அப்ப எவ்வளவு ஆச்சு? 8 லட்சம் கோடி பெட்ரோலுக்கு டீசலுக்கு இம்போ இறக்குமதிக்கு, 75,000 கோடி சூரிய ஒளி தகடு இறக்குமதிக்கு, 1.5 லட்சம் கோடி பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்கு எவ்வளவாச்சு? கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி பட்ஜெட்ல 10 லட்சம் கோடிய வருஷத்துக்கு எங்க கொடுக்குறீங்க? இறக்குமதிக்கு கொடுக்குறீங்க நீங்க. என்ன இந்தியா சுயசார்பு அடைவதற்கு, தற்சார்பு அடைவதற்கு வெறும் ஆத்ம நிர்பார் பாரத் என்று சொன்னால் போதுமா? ஆத்ம நிர்பார் பாரத் உருவாகணும்னு என்ன பண்ணணும்? ஆராய்ச்சிக்கு 3% ஜிடிபியில அலாட் பண்ணணும். பண்ணிருக்கீங்களா? வெறும் பாய் சொன்னில் வீரநடி, அவ்வளவுதான், வெறும் தகரடப்பா. அப்ப இந்த தகரடப்பாக்களால் இந்தியாவை பலப்படுத்த முடியாது, இந்தியாவை பொருளாதார வளர்ச்சாக்க முடியாது, இந்தியாவை வறுமை கோட்டிற்கு கீழே யாரும் இல்லை என்ற நிலையில் மக்களை உயர்த்த முடியாது என்பது விளங்கும். இனிமேலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தால் இந்த நாடு தரிசாவதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலைதான் காணப்படுகிறது. நிறைய பேரு ஊடக விவாதங்கள்ல சொல்றது என்னன்னா, இந்தியாவை மத்த நாட்டோட ஒப்பிடாதீங்க, மத்த நாட்டுல பாலோட வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, மத்த நாட்டுல தண்ணியோட வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மத்த நாட்டுல பெட்ரோல் விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒப்பிட வேணாமையா? மத்த நாட்டுல பெட்ரோலோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா? ஓகே சொல்லுங்க பாப்போம். மத்த நாட்டுல பெட்ரோல் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, இவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? பாலோட விலை, தண்ணியோட விலை, பால் பசுமை புரட்சி, சாரி வெண்மை புரட்சி. இன்னைக்கு பால் உற்பத்தியில இந்தியா தான் முதல் நாடு. வெண்மை புரட்சி யாரு? வர்கீஸ் குரியன். அதை உருவாக்குனது யாரு? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி காலத்துல வர்கீஸ் குரியன் தான் வெண்மை புரட்சிக்கு வித்திட்டவர். இன்னைக்கு பால் புரட்சியில, வெண்மை புரட்சியில இந்தியா பால் ஏற்றுமதியில முதல் நாடாக இருக்குன்னா அது காரணம் இந்த மோடி கிடையாது. ஓகே, இந்த மோடி கிடையாது. ஓகே, நீங்க வந்து பாலோட உற்பத்தி பண்ணணும், தண்ணி தண்ணியை ஒழுங்கா கொடுக்கறதுக்கு நதிகளை இணைச்சிருக்கீங்களா? அதுல நீர்வழிச்சாலையை உருவாக்குனீங்களா? சைனா 2,000 கிலோமீட்டர் நதிகளை இணைச்சிருக்கானே, நீங்க எங்க போனீங்க? நதிகளை இணைக்கிறதுக்கு வக்கு இல்லையா உனக்கு? நதிகளை இணைக்கக்கூடிய வழி இல்லையா உனக்கு? சைனா 2,000 கிலோமீட்டர் நதிகளை யாங்ஸ் ரிவர நார்த்ல இருந்து சவுத்துக்கு இணைச்சு 10 ஆண்டு காலத்துல சரித்திர சாதனை படைச்சிருக்கானே, உன்னால முடியலையா? ஏன் கடந்த 20 ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி கம்பேர் பண்ணக்கூடாது. சரி பெட்ரோல் டீசலை கம்பேர் பண்ணுவோம். எவ்வளவு டாக்ஸ் போடுறேன்னு, ஜெர்மனி டாக்ஸ் ஆன் ஃபியூயல் 65%, இத்தாலி டாக்ஸ் ஆன் ஃபியூயல் 65%, யூகே டாக்ஸ் ஆன் ஃபியூயல் 62%, ஜப்பான் டாக்ஸ் ஆன் ஃபியூயல் 45%, அமெரிக்கா டாக்ஸ் ஆன் ஃபியூயல் 20%, இந்தியா டாக்ஸ் ஆன் ஃபியூயல் 260%. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்லையா? யார் யாரோட கம்பேர் பண்ற? இந்த பெட்ரோல் டீசல் கலவரி குறைப்பின் மூலம் மோடி அரசுக்கான செல்வாக்கு அதிகரிக்கிறீங்களா நீங்க? மோடிக்கு வந்துங்க பெர்செப்ஷன் பில்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதை எதிர்த்து எதிர்த்து அந்த அந்த அதாவது வந்து இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு
ஒரு இந்து இந்துத்துவா என்ற ஒரு மதத்தை வைத்து இவர்கள் வந்து மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இப்ப மதத்தை வைத்து இந்துத்துவா என்ற ஒரு மத வெறியை வைத்து மக்கள் மத்தியில திணித்து ராமர் கோயில கட்டிட்டோம் என்று சொல்லி இவர்கள் ஓட்டு வாங்கிடுவாங்க. நீங்க வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய காங்கிரஸா இருந்தாலும் சரி, அனைத்து எதிர்கட்சிகளுமே இன்றைக்கு தனித்தனியா பிளவு போட்டு நிற்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜிய பிளான் பண்ணி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், அதே நேரத்துல டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் பண்ணி ராகுல் காந்தி களத்துல இறங்கி பிரியங்கா காந்தி களத்துல இறங்கி காங்கிரஸை வந்து வலுப்படுத்தி காங்கிரஸை வந்து ஒட்டுமொத்தமா இன்னைக்கு 10-13 கோடி ஓட்டு காங்கிரஸ்க்கு மட்டும்தான் இந்தியாவில் இருக்கு. இன்னைக்கு பிஜேபி வந்து மதத்தின் பெயரால மக்களை பிளவுபடுத்தி இந்துத்துவா என்ற பெயரின் மூலமாக ஒட்டுமொத்த மக்களை பிளவுபடுத்தி 23-28 கோடி ஓட்டுகளை வாங்கியிருக்கு. ஆனா அதற்கு அடுத்து 13 கோடி ஓட்டுகளை வாங்கி வைத்திருப்பது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் என்னைக்கு அந்த 20 கோடி இன்னும் ஒரு 7-10 கோடி ஓட்டு மக்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்கான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி ராகுல் காந்தியினுடைய தலைமையில என்றைக்கு வந்து அது உருவாகுதோ அதை சார்ந்து மற்ற எதிர்கட்சிகள் அனைவருமே ஒரே நிலைப்பாட்டை எடுத்து ஒன்றாக ஒரு கொள்கை நிலைப்பாட்டை முன்வைத்து அதாவது அடுத்த 10 ஆண்டுகள்ல நாங்கள் வந்து கட்சி எங்கள் கட்சியினுடைய அஜெண்டா அல்ல, எங்களுடைய கட்சி 10 ஆண்டு காலம் யூபிஏ ஆண்டது, 10 ஆண்டு காலம் என்டிஏ ஆண்டது, இந்த 20 ஆண்டு காலத்துல இந்தியா ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் பார்க்கல, இந்தியா இன்னைக்கு வீழ்ந்துதான் கிடைக்கும். அப்ப இந்த அடுத்த 20 ஆண்டு காலத்துக்கு நாங்கள் அனைவருமே ஒற்றுமையாக ஒரு கொள்கையை முன்னெடுத்து நீங்க என்ன வேணா கொள்கையை எடுத்துக்கோங்க, ஆனா அப்துல் கலாம் கொடுத்துட்டு போயிருக்காரு, அந்த அப்துல் கலாம் கொள்கையை நீங்க மேம்படுத்துங்க, அந்த அப்துல் கலாம் கொடுத்த அந்த வளர்ச்சிக்கான இந்தியாவை ஒரு வளமான அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவை உருவாக்குவதற்கு, பொருளாதார வல்லரசாக உருவாக்குவதற்கு, வறுமை கோடு இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை, இன்க்ளூசிவ் குரோத்தை, அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த நிலையான வளர்ச்சியை கொடுப்பதற்கு, மேம்படுத்தப்பட்ட சமூக நீதியை வென்றெடுப்பதற்கு, அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் நீதியை கொண்டு வருவதற்கு, அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை, அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பொருளாதார நீதியை வென்றெடுப்பதற்கு ஒரு பாலிசியை முன்னெடுத்து அனைத்து எதிர்கட்சிகளும் காங்கிரஸ் தலைமையிலே ஒன்றிணைந்து மம்தாவுடன் இணைந்து அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே நொடி ஒரே நேரத்துல மக்களை திரட்டி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தீவிரமாக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் சைட் பை சைடா கொண்டு போனால் மட்டும்தான் இந்த பிஜேபியை வெல்ல முடியும். அதற்கான முன்னெடுப்பை ராகுல் காந்தி முன்னெடுக்கணும், மம்தா முன்னெடுக்கணும், மற்ற அரசியல் தலைவர்கள் முன்னெடுக்கணும். ஒரு ஒரு கொள்கை நிலைப்பாட்டை முன்னெடுத்து அடுத்த 30-20 ஆண்டுகளுக்கு இதுதான் எங்க பாலிசி என்பதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி, இத்தனை நீதிகளையும் முன்னெடுத்து மக்கள் மத்தியிலே அதை கன்வின்ஸ் பண்ணி ஜாதியால, இனத்தால, மொழியால, மதத்தால இந்த மக்களை பிரித்தாள்வது ஒரு நம்மளை இன்னைக்கு நடுத்தருவு கொண்டு வந்த பிஜேபி போன்ற கட்சிகள் மீண்டும் வருவதற்கு தான் வழிவகுக்கிற ஒழிய, அதாவது ஃபியூசனுக்கும் ஃபிஷனுக்கும் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் தெரியும். ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து அணுக்கரு பிளவு, அதுதான் அணுகுண்டு வெடிப்பு, அணுமின்சார உற்பத்தி. அதுக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட ஃபியூஷன் ரியாக்ஷன் அணுக்கரு இணைப்பு, அதான் சூரிய ஒளி மின்சாரம். அணுக்கரு இணைப்புகள் உருவாக்கக்கூடியது சூரிய ஒளி மின்சாரம். சூரிய ஒளி மின்சாரம் பெருசா, இணைப்பால் உருவாகக்கூடிய ஒளி பெருசா, பிளப்பால் உருவாகக்கூடிய ஒளி பெருசா என்பதை முடிவு. அப்ப என்ன பண்ணணும், ஒற்றுமை தான், வேற்றுமையில் பிரிவினைவாதத்தால், மொழியால், இனத்தால், மதத்தால், ஜாதியால் மக்களை பிரித்தால் நாம் அந்நிய நாடுகளுக்கு, அந்நிய பொருளாதாரத்துக்கு அடிமையாவே தவிர நம்மால் வளர முடியாது என்பதை உணர வேண்டும். ஒற்றுமையாக இணைந்தால் மட்டும்தான் நம்மால் இந்தியா வெற்றி பெறும், இந்திய மக்கள் வெற்றி பெறுவார்கள், இந்திய இளைஞர்கள் வெற்றி பெறுவார்கள். இல்லைன்னா இந்த பிளவு வேற்றுமையை அதிகப்படுத்தினால் பிளவால் தேச விரோத சக்திகள் தான் இந்த நாட்டை ஆளும். நன்றி சார், எங்களுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் DNC Chits Pvt. Limited. நம்பிக்கை எங்களது பாரம்பரியம். நீங்க DNC Chits பத்தி மேலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி உங்க பெயர் மற்றும் போன் நம்பரை பதிவு செய்யுங்க. எங்களோட சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. உறவாட நெஞ்சுங்கள் கூடி நின்று
டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம்.